சமூகம் உனக்கு முன் நிலைத்து உன்னை காத்திடும். தேவனின் சமூகம் உனக்கு முன் நிலைத்து உன்னை காத்திடும். நன்மை கிருபை உன்னை தொடரும், தெய்வ சமாதானம் தங்கிடும். நன்மை கிருபை உன்னை தொடரும், தெய்வ சமாதானம் தங்கிடும். திகையாதே கலங்காதே, பலங்குண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவன். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மகத்துவமான வசனத்தை தியானிக்கும்படியாகவும் இந்த ஐக்கியத்தில் பங்கு பெறும்படியாகவும் தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக, இந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த பாக்கியம் இந்த தெய்விய வசனங்களை தியானிக்கவும் அவைகளை தரிசிக்கவும் எங்களுக்கு அனுகிரகம் செய்ததற்காக நன்றி. எங்களோடு தொடர்ந்து பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் திருமறையின் திவ்ய காட்சிகளை தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் அந்த தியானத்தின் தொடர்ச்சியாக அப்சலோமின் முடிவை நாம் தியானிக்கப் போகிறோம். அதற்கு ஆதாரமாக 2 Samuel 18:1-33 வசனங்கள் நாம் வாசிக்கப் போகிறோம். தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை இலக்கம் பார்த்து அவர்கள் மேல் 1000 அதிபதிகளையும் 100 அதிபதிகளையும் வைத்து, பின்பு தாவீது ஜனங்களில் 1/3 யோவாபின் வசமாகவும் 1/3 செருயாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமாயிய அபிசாயின் வசமாகவும் 1/3 கீத்தியனாகிய ஈத்தாயின் வசமாகவும் அனுப்பி, நானும் உங்களோட கூட புறப்பட்டு வருவேன் என்று ராஜா ஜனங்களிடத்தில் சொன்னான். ஜனங்களோ, நீர் புறப்பட வேண்டாம், நாங்கள் முறிந்தோடி போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள். எங்களில் பாதி பேர் செத்து போனாலும் எங்கள் காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நீரோ, எங்களில் 10,000 பேருக்கு சரி, நீர் பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றார்கள். அப்பொழுது ராஜா அவர்களை பார்த்து, உங்களுக்கு நலமாய் தோன்றுகிறதை செய்வேன் என்று சொல்லி ராஜா ஒளிமுக வாசல் ஓரத்தில் நின்றான். ஜனங்கள் எல்லாரும் 100, 100, 1000 புறப்பட்டார்கள். ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் நை எந்நிமித்தம் மெதுவாய் நடத்தியுங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருந்தார்கள். ஜனங்கள் வெளியே இஸ்ரவேலுக்கு எதிராக புறப்பட்ட பிற்பாடு எப்பிராயிம் காட்டிலே யுத்தம் நடந்தது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அங்கே அன்றைய தினம் 20,000 பேர் மடியத்தக்கதாக பெரிய சங்காரம் உண்டாயிற்று. அந்த யுத்தம் அந்த தேசம் எங்கும் பறந்து அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறியிருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிட்டு அதை ஒருவன் கண்டு யோவாவுக்கு அறிவித்து, இதோ அப்சலோமை ஒரு கர்வாலி மரத்திலே தொங்க கண்டேன் என்றான். அப்பொழுது யோவாப் தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி, நீ அதை கண்டாயே, பின்னே ஏன் அவனை அங்கே வெட்டி தரையிலே தள்ளி போடவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளிக்காசையும் ஒரு கச்சையும் கொடுக்க கடமை உள்ளவனாய் இருப்பேனே என்றான். அந்த மனுஷன் யோவாபை நோக்கி, என் கைகளில் 1000 வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நீட்ட மாட்டேன். பிள்ளையாண்டானாயிய அப்சலோமை நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாய்க்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காதலில் கேட்க கட்டளையிட்டாரே. ராஜாவுக்கு ஒரு காரியமும் மறைவாய் இருக்க மாட்டாது. ஆதலால் நான் அதை செய்வேனாயில் என் பிராணனுக்கே விரோதமாய் செய்வேனாவேன், நீரும் எனக்கு விரோதமாய் இருப்பீர் என்றான். ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோடே பேசி
தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே மூன்று வல்லயங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடு தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொண்டு போட்டார்கள். அப்பொழுது யோவாப் எக்காலம் எழுதி ஜனங்களை நிறுத்தி போட்டபடியினால் ஜனங்கள் இஸ்ரவேல் பிள்ளை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பினார்கள். அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனை காட்டிலுள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு அவன் மேல் மகா பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இஸ்ரவேல் எல்லாரும் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். அப்சலோம் உயிரோடே இருக்கையில் என் பெயரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பெயரை தரித்தான். அது இந்நாள் வரைக்கும் அப்சலோமின் அடையாளம் என்று சொல்லப்படும். சாதோக்கின் குமாரனாகி அகிமாஸ் கர்த்தர் ராஜாவை அவர் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்னும் செய்தியை அவருக்கு கொண்டு போக நான் ஓடட்டுமே என்றான். யோவாப் அவனை நோக்கி, இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போகக்கூடாது, இன்னொரு நாளில் நீ செய்தியை கொண்டு போகலாம், ராஜாவின் குமாரன் செத்தபடியினால் இன்றைக்கு நீ செய்தியை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி யோவாப் கூஷியை நோக்கி, நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி என்றான். கூஷி யோவாபை வணங்கி ஓடினான். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாபை நோக்கி, எப்படியானாலும் கூஷியின் பிறகாலே நானும் ஓடட்டுமே என்று திரும்ப கேட்டதற்கு யோவாப், என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான். அதற்கு அவன், எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான். அப்பொழுது யோவாப் ஓடு என்றான். அப்படியே அகிமாஸ் சமனான பூமி வழியாய் ஓடி கூஷிக்கு முந்திக் கொண்டான். தாவீது இரண்டு ஒலிமுக கெவுனி வாசலுக்கு நடுவாக உட்கார்ந்திருந்தான். ஜாமங் காக்கிறவன் அலங்கத்தில் இருக்கிற கெவுனியின் மேல் நடந்து தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஒரு மனுஷன் தனியே ஓடி வருகிறதை கண்டு கூப்பிட்டு ராஜாவுக்கு அறிவித்தான். அப்பொழுது ராஜா, அவன் ஒருவனாய் வந்தால் அவன் வாயிலே நல்ல செய்தி இருக்கும் என்றான். அவன் ஓடி கிட்ட வரும்போது ஜாமம் காக்கிறவன் வேறொருவன் ஓடி வருகிறதை கண்டு, அதோ பின்னொருவன் தனியே ஓடி வருகிறான் என்று வாசல் காக்கிறவனோடே கூப்பிட்டு சொன்னான். அப்பொழுது ராஜா, அவனும் நல்ல செய்தி கொண்டு வருகிறவன் என்றான். மேலும் ஜாமம் காக்கிறவன், முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டம் போல் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான். அப்பொழுது ராஜா, அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான் என்றான். அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய ஆண்டவனுக்கு விரோதமாய் தங்கள் கைகளை ஏறெடுத்த மனுஷரை ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாததாக என்றான். அப்பொழுது ராஜா, பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு அகிமாஸ், யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிற போது ஒரு பெரிய சந்ததி இருந்தது, ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது என்றான். அப்பொழுது ராஜா, நீ அங்கே போய் நில் என்றான். அவன் ஒரு பக்கத்திலே போய் நின்றான். இதோ கூஷி வந்து, ராஜாவாகிய நாண்டவனே, நற்செய்தி இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழுமின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். அப்பொழுது ராஜா கூஷியை பார்த்து, பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு கூஷி என்பவன், அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய நாண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கிடவது என்றான். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவுனி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும், அப்சலோமே, என் மகனே என்று சொல்லி அழுதான். இங்கு ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தாவீது அவனுக்கு விரோதமாய் எழும்பின தலைவர்கள், மனிதர்கள், இவர்கள் எல்லாரையும் அவன் அடக்கும்படியாய் இந்த உலகத்திற்கு முன்பாய் தலைவன் அவன்தான் என்பதை தெரியப்படுத்தும்படியாகவும்,
யாரிடத்திலே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலும் தேவனுடைய வழிகாட்டுதலும் தேவனுடைய அபிஷேகமும் இருக்கிறது என்பதை இந்த உலகத்திற்கு அறிவிக்கப்படவும் இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது நடந்து முடிந்த பிறகு தேவன் நியமித்த காரியம் நியாய தீர்ப்பு அப்சலோமின் மீதும் அப்சலோமை பின்தொடர்ந்த மனிதர்கள் மீதும் வருகிறது. ஆனால் நியாய தீர்ப்பு நமக்கு மிகவும் பிரியமானவர்கள் மீது வரும்போது நமக்கு அது கடினமாயிருக்கிறது. அப்சலோமுடைய வாழ்க்கைக்கும் தாவீதுடைய வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம்? தாவீதை பின்தொடர்ந்த மனிதர்களுக்கும் அப்சலோமை பின்தொடர்ந்த ஏராளமான ஜனங்களுக்கும் என்ன வித்தியாசம்? தாவீதை விட அப்சலோம் ஒரு நல்ல தளபதியா? இல்லை. தாவீதை விட அப்சலோம் ரொம்பவும் அன்பு வாய்ந்தவனா? அதுவும் இல்லை. எதுவுமே இல்லாத இருக்கும் போது எப்படி தாவீது விட அப்சலோம் வந்து மிகவும் பிரபலமானான், எல்லாருடைய இதயத்தையும் கவர்ந்து கொண்டான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி பிரபலமான அந்த அப்சலோம் அவனுடைய வாழ்க்கையில நோக்கம் என்ன? அவனுடைய வாழ்க்கையில நோக்கம் எதுவும் கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில நோக்கம் எல்லாம் ராஜாவாய் மாறிவிட வேண்டும். எதற்காக நீ ராஜாவாய் மாறப்போகிறாய், ராஜாவாகி நீ என்னெல்லாம் செய்யணும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று நாம் அவனுக்கிட்ட கேட்டா அவனுக்கு தெரியாது. அப்சலோமை பின்தொடர்ந்த ஜனங்களுக்கு ஏன் உங்களுக்கு தாவீதை பிடிக்கவில்லை, ஏன் இந்த அப்சலோமை நீங்கள் பின்தொடர்ந்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் அதுக்கு பதில் தெரியாது. ஏனென்றால் இந்த இரண்டு பேருமே அப்சலோமாயிருந்தாலும் சரி அப்சலோமை பின்தொடருங்க தொடர்ந்தவர்கள் யாராயிருந்தாலும் சரி அவர்களை பொறுத்த வரைக்கும் பர்பஸ் கிடையாது. அவர்களுக்கென்று ஒரு பெரிய நோக்கம் எதுவுமே கிடையாது. ஆட்டு மந்தைகள் மாதிரி யாரோ ஒருவன் திடீரென்று ராஜாவாயிட்ட உடனே அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பழைய ராஜா உடைய நாட்களை காட்டிலும் ராஜாவுடைய குமாரன் இளம் வயதாய் இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நிறைவு இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஏதாவது கிடைக்கும் என்று நினைத்து அவனை பின்தொடர்கிறார்கள். அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு ரெவல்யூஷன் கிடையாது, அது வந்து ஒரு புரட்சி கிடையாது, அதுல வந்து எந்த பெரிய நோக்கமும் கிடையாது. ஆனால் தாவீதோடும் தாவீதோடு கூட நடந்த மனிதர்களுக்கும் நோக்கம் இருந்தது. அந்த நோக்கம் என்ன? அந்த நோக்கம், தாவீது தேவ திட்டத்தின் நடுவில் இருக்கிறான், இவனோடு தேவ திட்டம் நடந்து வந்து கொண்டிருக்கிறது, தேவனுக்கும் இவனுக்கும் ஐக்கியம் இருக்கிறதுனால பரலோக ராஜ்யத்திலே அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமிதனிலும் அவருடைய சித்தம் செய்யப்படும்படியாய் தாவீது அதை நடப்பிப்பதற்காக அவன் வந்து நம்மை தயார் செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பதவி அதற்காகவே பிரயோஜனப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக அறிந்திருந்தார்கள். தாவீதும் அறிந்திருந்தான். ஒரு மனிதனுக்கு தரிசனம் உள்ள வாழ்க்கையும் தரிசனம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கும் வித்தியாசம் வந்து எப்ப தெரியும்? எப்ப தெரியும்னா அவர்களுக்கு எல்லா செல்வமும் எல்லாம் இருக்கும் போது தெரியாது, அவர்களுடைய வாழ்க்கையிலே தாழ்வு வரும்போது தெரியும். தாழ்வு வரும்போதுதான் நம்முடைய வாழ்க்கை உரசி பார்க்கப்படுகிறது. தாழ்வு வரும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை உலகம் எல்லாம் கண்டுகொள்ளும். தாவீதுக்கு தாழ்வு வந்தது. தாழ்வு வந்தாலும் நம்பிக்கை இருந்தது. யாரிடத்திலே படைகள் இருக்கிறது? அப்சலோம் இடத்துல தான் இருக்கு. யாரிடத்திலே அதிகாரம் இருக்கிறது? அப்சலோம் இடத்துல தான் அதிகாரம் இருக்கிறது. தாவீதனிடத்திலே அதிகாரமும் இல்லை, மகாபெரிய படையும் இல்லை, ஆனாலும் தேவனுடைய சித்தத்தை நடப்பிக்கிற அந்த பெரிய திட்டத்திலே தான் இருக்கிறோம் என்பதை அவன் அறிந்திருந்ததுனாலே அவனுக்கு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருந்தது. எந்த மனுஷன் எப்படி கோலியாத்துக்கு முன்பாக தனி ஒரு சின்ன பையன், ஒரு டீனேஜரா அவன் வந்து அந்த கற்களை வைத்துக் கொண்டு நின்றது மாதிரி தனக்கு விரோதமாய் எழுந்திருக்கிற இந்த பிரலான சேனை
அந்த சேனைக்கு தலைவனாக இருப்பது யார்? அவனுடைய சொந்த பையன். பாசத்தினாலே கட்டுண்ட அந்த பையனே வந்து அவனுக்கு விரோதமாய் ஒரு பெரிய கோலியாத் மாதிரி நின்று கொண்டிருக்கிறான். தாவீதுக்கு வந்து கோலியாத்தை வீழ்த்துவது ரொம்ப கடினமான ஒரு காரியம் அல்ல. ஏன்? அவன் பெரிய அசுரனாய் இருக்கலாம், அவன் வந்து மகா பெரிய தோற்றத்தோடு இருக்கலாம், பயமுறுத்தக்கூடிய தன்மை அவனுக்கு இருந்திருக்கலாம், ஆனாலும் அவனுக்கும் தாவீதுக்கும் பாச பிணைப்பு எதுவுமே இல்லை. ஆனால் இங்க அப்படி இல்லை, மகா பெரிய சேனை தாவீதிற்கு எதிராக இருக்கிறது. சேனைக்கு முன்பாக நிற்பவன் யார்? தாவீது மிகவும் நேசிக்கின்ற அவனுடைய மகன். அப்சலோமினிடத்திலே இரண்டு மனிதர்கள் இருக்கிறார்கள். தாவீது தன்னுடைய சொந்த குமாரன் என்று சொல்லி நேசிக்கிற ஒரு மனிதன். இந்த உலகத்துல பதவிக்காக எதையும் செய்ய வேண்டும் இன்னொரு மனிதன். இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஒருத்தர் தானா? இல்லை, இவர்கள் இருவரும் வேறு வேறு ஆள். தாவீது தன்னை மகனாய் நேசித்து கொண்டு அவனுடைய பாசமும் அன்பும் வைத்திருக்கிற அந்த அப்சலோம் உண்மையிலே இல்லை, அந்த மாதிரி யாருமே இல்லை. இருப்பது யார்? இருப்பது ஒரு பிறவியிலிருந்தே ரொம்ப கீழ்த்தரமான எண்ணம் கொண்ட, வாழ்க்கையிலே பதவியை தவிர வேற எந்த நோக்கமும் தன்னுடைய வாழ்க்கையில இல்லாத ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறான். அவனுக்கும் தாவீது தன்னுடைய மகனாக எண்ணிக்கொண்டிருக்கிற அப்சலோமுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படின்னா ஒரு மனிதர், அதாவது சொந்தங்களில் கூட நாம் யாரோ என்று சொல்லி யாரையோ நேசித்துக் கொண்டிருப்போம், அவர்களுடைய முகம் நமக்கு தெரியாது, அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் அன்பு நிறைந்தவர்கள், என்னுடைய பாசத்திற்கும் பண்பிற்கும் தகுதியானவர்கள் என்று சொல்லி நாம நினைத்து அவர்களை நேசித்துக் கொண்டிருப்போம். ஆனால் நாம் நினைத்து கொண்டிருந்த மனிதர்கள் அவர்களிடத்துல இல்லாமல் இருக்கலாம். அப்சலோம் இந்த போரிலே வீழ்த்தப்பட்டான். தாவீதுக்கு விரோதமாய் எழும்பின் அந்த போரிலே வீழ்த்தப்பட்டான். செத்து விழுந்தது யாரு? தாவீதுடைய குமாரனா? தாவீது அதிகமாய் நேசித்த அவனுடைய மகனா? இல்லை, செத்து விழுந்தது தன்னலமும் அரசியலும் கொடூரமும் நிறைந்த ஒரு ஆள். அவ்வளவுதான். இந்த உலகம் வந்து இந்த மாதிரி போலி மனிதர்களினாலே நிறைந்திருக்கிறது. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு மனிதனை பற்றி இன்னொருவர் சொல்வதாக ஒரு கதையிலே படித்துக் கொண்டிருந்தேன். அந்த மனிதனை பற்றி சொல்லும் போது இப்படி சொல்றாங்க, அவர் உண்மையானவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீஸ் ரியல். அப்படின்னா பொய்யான மனிதர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். பொய்யான மனிதர்கள் என்பா யார் அவங்க? பொய்யான மனிதர்கள்னா அவங்களை பற்றி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். கேள்விப்பட்ட போது அவர்களை குறித்து ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும், ரொம்ப கடவுளை நேசிப்பவர்கள், வாழ்க்கையே மற்றவர்களுக்காக தத்தம் செய்தவர்கள், அப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நம்ம நினைக்கிறதுனால அந்த மனிதர்கள் உண்மையான மனிதர்களாய் மாறிவிட மாட்டார். அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்க அப்படிதான் இருப்பாங்க. தாவீது அன்புக்குரிய மகன், தன்னுடைய ஆசைக்குரிய மகன் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்த அந்த அப்சலோம் இல்லவே இல்லை. இல்லாத ஒரு மகனை இருக்கிற மகனாய் நினைத்து கொண்டிருக்கிறான் தாவீது. அப்போ அப்சலோம் இறந்து விழுந்த போது தாவீதுக்கு இரண்டு வகை துயரம். ஒன்று, இந்த உலகத்திற்கு முன்பாக தன்னுடைய மகன் கொல்லப்பட்டான் என்று உலகம் நினைத்து கொண்டிருக்கும் அந்த துயரம். ரொம்ப முக்கியமான விஷயம், இல்லாத ஒரு மகனை இருப்பதாக நினைத்து
அவன் மீது அன்பு கொண்டிருந்த அந்த ஒரு ஏமாற்று, ஒரு போலி முகத்தை நேசித்துக் கொண்டிருந்த அந்த ஏமாற்றம், இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில அடிக்கடி நடக்கலாம். சில பேருக்கு எப்பவாவது ஒரு முறை நடக்கலாம். நம்ம யாராவது நம்ம இடத்துல அறிமுகப்படுத்தும் போது நம்ம வந்து நாம பார்க்கிற விதமாய் அவர்களை நல்லவர்கள் என்றோ கெட்டவர்கள் என்றோ சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையான அந்த மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். தேவன் ஒருவருக்குத்தான் எல்லா மனிதர்களையும் அவர்களை முழுமையாய் தெரிந்தும் நேசிக்க முடியும். மனிதர்களாகிய நமக்கு அவர்களுடைய நிஜ முகங்கள் நமக்கு தெரியாது, நிழல் முகங்கள் தான் தெரியும். தாவீதுடைய உள்ளத்தை, எல்லாருடைய உள்ளத்தையும் அப்சலோம் கவர்ந்து கொண்டான் என்று போட்டிருக்கிறது. தாவீதின் இடத்துல எப்படி கவர்ந்திருப்பான்? அப்பா அப்பா என்று சொல்லி பேசியிருப்பான். தாவீதுக்கு என்னெல்லாம் பிரியமா இருக்கிறதோ அதெல்லாம் பேச கற்றுக்கொண்டிருப்பான். நொடிக்கு 100 முறை தேவன் எனக்கு இதை செய்தார் என்று கூட சொல்லியிருப்பான். அந்த மாதிரி எல்லாம் சொன்னா தாவீதுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அவனுக்கு தெரியும். எல்லா மனிதர்களையும் கவர்ந்து கொண்டார் அப்சலோம். தாவீதுடைய மனதை கவராமல் இருந்திருப்பானா? நிச்சயமாய் செய்திருப்பான். அதுதான் அவனுடைய வாழ்க்கையில பேட்டர்ன். ஆனால் அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகள். அவன் உண்மையானவனா இல்லாததினாலே தன்னுடைய அந்த ஆம்பிஷனுக்கு, தன்னுடைய அந்த அரியன் மேல தனக்கு இருக்கும் ஆசைக்கு, தன்னுடைய தந்தை நடுவுல இருக்கிறார் என்ற ஒரே காரணத்தினால அவனை கொன்று அவனை அவமானப்படுத்தி இந்த உலகத்தை விட்டே அகற்ற வேண்டும் என்று நினைக்கிறான். கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல். ஏன் அவனுக்கு ஈவு இரக்கம் இல்லை? ஏனென்றால் அவன் போலி மனிதன். நமக்கு முன்பாய் நடமாடி கொண்டிருப்பவன் ஒரு நிழல் மனிதன். 12 சீஷர்களை பார்க்கிறோம். எல்லாரையும் இயேசுவுக்கு தெரிந்திருந்தது. யூதாஸ் காரியத்துடைய உருவம் நிழல் உருவம் என்று சொல்லி அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் என்ன சொன்னார்? உங்க எல்லாரும் தூய்மையா இருக்கிறீர்கள், ஒருவன் மட்டும் தூய்மையா இல்லை. அப்பன்னா என்ன அர்த்தம்னா, தவறான தோற்றத்தை இந்த உலகத்திற்கு காட்டிக்கொண்டு இருக்கும் மனிதர்கள் பாவம் நிறைந்தவர்களா இருக்கிறார்கள், அவர்கள் தூய்மையற்றவர்களா இருக்கிறார்கள். அப்போ தூய்மைனா என்ன, பரிசுத்தம்னா என்ன? நமக்குள்ளாயிருக்கிற மனிதனும் நம்மை வெளியில வெளிச்சம் போட்டு காட்டு கொண்டு இருக்கிற மனிதனுக்கும் இடைவெளி இல்லாமல் இருப்பதுதான் நமக்கு பரிசுத்தம் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. பரிசுத்தம்னா என்ன? பரிசுத்தம் என்றால் தேவன் பார்க்கிற விதமாய் நாம் மனிதர்களுக்கு முன்பாக நடந்து கொள்வதுதான் பரிசுத்தம். அசுத்தம் என்ன? அசுத்தம் வந்து நம்ம வந்து நாடகம் ஆடுவது, இல்லாத ஒரு மனிதனை இருப்பதாக காட்டிப்பது, இதுதான் வந்து அசுத்தமான காரியங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து நிற்கிறாள். அவளோடு கூட அவளை வந்து கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நிறைய மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை அவங்க வந்து குற்றப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு வருகிறார்கள். அப்போ ஆண்டவர், அவர் தேவன், எல்லாரையும் படைத்தவர், அவங்க எல்லாருடைய தோற்றமும் அவருக்கு தெரியும். அவங்க யாருன்னு தெரியும். அவங்க எந்த மாதிரி பிரச்சனைகளை சிக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். அந்த பெண்ணை பற்றியும் அவருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தைரியமாக சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல் எறியட்டும் அப்படின்னு சொல்றார். ஏன்? ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் பாவம் நிரம்பினவர்களா இருக்கிறார்கள். அவர்களுடைய உண்மை தோற்றம் வேறு, இந்த சமூகம் காணும் தோற்றம் வேறு. அவங்களுடைய உண்மை தோற்றங்களை சமூகம் காணும் என்றால் அவர்கள் கல்லெடுத்து அந்த பெண்ணை கொலை செய்ய வேண்டும் என்று வரும்போது சமூகம் அவர்களை பார்த்து சிரித்திருக்கும். இவ்வளவு பாவம் உன்னுடைய இதயத்தில் இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது,
நீ கல்லெடுத்து இன்னொருவரை கொலை செய்வதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று சமூகம் கேட்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பாக அவங்க அந்த மனிதர்கள் வந்து என்ன செய்யறாங்க, தங்களுடைய பாவங்களினால் குத்துண்டப்படுகிறார்கள். ஏனென்றால் அந்த இடத்துல அவரே அவர்களுக்கு கண்ணாடியா இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள், அவருடைய முகம் எல்லாம் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு கண்ணாடியாக இருக்கிறதுனால தங்களுடைய நிஜ முகங்களை அவர்கள் பார்த்து வெட்கப்பட்டு கற்களை எரிந்து விட்டு போய்விட்டார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே சத்தியம் என்று சொன்னார். அவர் சத்தியமானவர், அவர் உண்மையானவர். அவர் ஒருவருக்கு தான் வந்து அப்படின்னு பார்த்தா நியாய தீர்ப்பின்படி அவர் வந்து நியாயம் தீர்க்கக்கூடிய அந்த தகுதி அவருக்கு இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நியாயம் தீர்க்கவில்லை, நீ போ இனிமே வந்து பாவம் செய்யாத என்று சொல்லுங்க. அப்சலோம் நிழல் முகத்தை உடையவனாய் இருந்தான். தாவீதை நியாய தீர்ப்பிலே அவன் கொண்டு வந்து நிறுத்தினான். தவறான ஒரு நோக்கத்திற்காக அவன் இதெல்லாம் செய்ததுனால தேவனுடைய நியாய தீர்ப்பு அவனுடைய தலைமேல வந்தது. கணக்கெல்லாம் பார்த்தால் சரியாக அப்சலோம் தான் ஜெயித்திருக்க வேண்டும். ஆனால் நடைபெறும் சம்பவங்கள் எல்லாமே அப்சலோமுக்கு விரோதமாய் இருக்கிறதை பார்க்கலாம். இதுதான் வந்து யாராவது ஒருவர் ஆண்டவருடைய சேனைகளை வந்து யுத்தம் செய்தா இப்படிதான் நடக்கும். சொற்ப மனிதர்களாய் இருக்கிறார்கள் தாவீதின் சேவகர், திரளான மனிதர்களாய் இருக்கிறார்கள் அப்சலோமின் சேவகர். ஆனாலும் சொற்ப மனிதர்கள் திரளான இருக்கும் அந்த சேனையை வீழ்த்தினார்கள் என்று நம்ம வந்து வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சத்தியம், அவருடைய வழி நடத்துதல், அவருடைய நோக்கம் நிறைந்த வாழ்க்கை, இவை இவது வந்து ரொம்ப பலமானது. தரிசனம் நிறைந்த வாழ்க்கையை மாதிரி பலமான ஒரு வாழ்க்கை எதுவுமே கிடையாது. ஏனென்றால் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், இதோ நான் உனக்கு மகா பெரிய பலனும் அப்படின்னு சொல்றார், உனக்கு கேடகமுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ தாவீது தரிசனத்தோடு அவன் நடந்து கொண்டிருக்கிறதுனாலே, அவனுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்று அவனுக்கு தெரிந்ததினாலே, அது அவருடைய கரத்தில் இருக்கிறது, அவரால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தீர்மானமாக அவன் நம்பினதினாலே அவனுக்கு தைரியம் இருக்கிறது, அவனுடைய படை ஜெயிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம சொற்பமாய் இருக்கலாம், நம்ம எல்லாருக்கும் முன்பாய் நமக்கு வந்து வயசான மாதிரி கூட இருக்கலாம், நமக்கு அதிகமா சப்போர்ட் இல்லாம கூட நம்ம இருக்கலாம். ஆனாலும் தேவ சித்தம், தேவ தரிசனம் நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் எல்லாரையும் வெற்றி கொள்ளும்படியா தேவன் நம்மை உயர்த்த முடியும். அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேண்டும் என்று சொல்லி, விசுவாசம் வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கை தாவீதுடைய வாழ்க்கை மாதிரி தரிசனம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கட்டும். எங்களுடைய தரிசனம் மிளரட்டும். உம்முடைய தரிசனத்திலே கவரப்பட்டவர்கள் எங்கள் பக்கம் வரும்படியா, எங்களுடைய தரிசனம் விளக்கு தண்டிலே வைக்கப்பட்டதா இருக்கட்டும், அநேகரை இன்ஸ்பயர் பண்ணக்கூடியதா இருக்கட்டும் எங்களுடைய வாழ்க்கை. எங்களுடைய வாழ்க்கையில அப்சலோம் ஒரு படிப்பினையா இருக்கட்டும், இறக்கங்கள் தொடர்ந்து எங்களுக்கு கொடுக்கப்படட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் கேட்க போவர்களுக்கும் உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சுமக்கும் உன்னை அழைக்கின்றார், பரத்தம் மிகுந்து பாரத்தை சுமக்கும் உன்னை அழைக்கின்றார், உந்தன் பாரம் இயேசு தாங்குவார், இளைப்பருதலை தருகின்றார், உந்தன் பாரம் இயேசு தாங்குவார், இளைப்பருதலை தருகின்றார், திகையாதே, மறக்காதே.
உரைத்திடும் வானம் பூமி ஒளிந்தாலும் தேவனின் வார்த்தைகள் நிலைத்திடும் உன்னை அழைப்பவர் உண்மையுள்ளவர் நம்பி அவர் அன்றை நீயும் வா உன்னை அழைப்பவர் உண்மையுள்ளவர் நம்பி அவர் அன்றை